ஹலோ மோட்டார்சைக்கிள் லவர்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஜாஜோட பல்சர் என்எஸ் 200 அப்படிங்கிற ஒரு நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டருக்கும், டிவிஎஸோட அப்பாச்சி ஆர்டிஆர் 204V அப்படிங்கிற இந்த ஒரு நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டருக்கும் ஒரு சின்ன கம்பாரிசன் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, என்எஸ் 200 உங்களுக்கு பிடிக்குமா இல்லாட்டி ஆர்டிஆர் 204V அப்பாச்சி மாடல் பிடிக்குமா அப்படிங்கிறத இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க நண்பா. இந்த ரெண்டு பைக் பிராண்டுமே பார்த்தீங்கன்னா இந்தியன் பிராண்ட் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு பஜாஜ் பிடிக்குமா இல்லாட்டி டிவிஎஸ் பிராண்டு பிடிக்குமா அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, ரெண்டு பைக்கோட ப்ரைஸ் என்ன, ரெண்டு பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன, எந்த பைக் வாங்கினா நமக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எந்த பைக்கில் நிறைய கான்ஃபிகரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, லேட்டஸ்ட் டெக்னாலஜி எந்த பைக்கில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். என்எஸ் 200 எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு பல்சர் என்எஸ் 200 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 136,000 வந்து எக்ஷோரூம் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு ஆன் ரோட் ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 199.5 cc லிக்யூட் கூல்ட் சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 4-valve இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் பார்னு பார்க்கும்போது 24.5 Nm ஆஃப் டார்க் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் 9750 rpm ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இதோட இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் பீக் டார்க் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 18.5 Nm ஆஃப் டார்க் வந்து 8000 rpm ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து 6-speed கியர் பாக்ஸ், ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்காங்க, ஃபியூல் இன்ஜெக்ஷன் இருக்குது இந்த பைக்கில். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் டெய்லி கம்யூட்டர் பைக்காக தாறுமாறாக யூஸ் பண்ணலாம், சிட்டி யூசேஜுக்கு 100% யூஸ்ஃபுல்லான ஒரு பைக் அப்படின்னு சொல்லலாம். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தி அல்டிமேட் நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் அப்படின்னு சொல்லி டேக்லைன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸ் அண்ட் இன்ஜின் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா தாறுமாறான ஒரு பைக்குங்க. இதுவே நீங்கள் டிவிஎஸோட அப்பாச்சி ஆர்டிஆர் 204V எடுக்கும்போது, நான் ஸ்டார்டிங்லேயே சொல்கிறேன், இந்த பைக் வந்து சாலிடான பில்டு குவாலிட்டி இருக்குங்க. இந்த பைக்கில் எக்ஷோரூம் ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 146,000 கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு ஆன் ரோட் ப்ரைஸ்னு பார்க்கும்போது 167,000 வந்து ஆன் ரோட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரேசிங் டிஎன்ஏ அன்லேஷ்டு அப்படின்னு சொல்லி இதோட டேக்லைன் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 197.7 cc ஆயில் கூல்ட் சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 4-valve இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் பார் எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 20.8 horsepower வந்து 9000 rpm, 17.25 Nm ஆஃப் டார்க் வந்து 7250 rpm ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு டீசெண்டான இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு என்எஸ் 200 இருக்கிற மாதிரி 6-speed கியர் பாக்ஸ் கிடையாது, 5-speed கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ரேஸ் டியூன்ட் ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, அதாவது ஆர்டிஎஃப்ஐ அப்படிங்கிற ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஆர் 200 பொறுத்த வரைக்கும் டெலஸ்கோபிக் ஃபோர்க் வந்து ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க, மோனோஷாக் சஸ்பென்ஷன் வந்து ரியரில் கொடுத்துருக்காங்க. பிரேக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 270mm சிங்கிள் டிஸ்க் ஃப்ரண்ட்லேயும், 240mm சிங்கிள் டிஸ்க் வந்து ரியர்லேயும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஆர்டிஆர் 204V டியூல் சேனல் ஏபிஎஸ் வெர்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குங்க. இந்த பைக்கோட டயர் சைஸ்னு பார்த்தீங்கன்னா 90x90 செக்ஷன் டயர் ஃப்ரண்ட்லேயும், 130x70 செக்ஷன் டயர் வந்து ரேயர்லேயும் கொடுத்துருக்காங்க. 17-inch அலாய்வில் ரேடியல் அண்ட் டியூப்லெஸ் டயர் தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே கம்ஃபர்டபுளான ஒரு ரைடிங்கை கொடுக்கும், அப்ரைட்டான ரைடிங் பொசிஷன் இருக்குது, சாலிடான பில்டு குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. வைப்ரேஷன் ஓரளவுக்கு 100 மேலே போனீங்க மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த வைப்ரேஷன் வந்து ஃபீல் பண்ண முடியும். பட் மற்றபடி ஒரு நல்ல இன்ஜின், நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ரைடை வந்து ரைடருக்கும் கொடுக்கும், பின்னாடி இருக்கிற பில்லியனுக்கும் வந்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு சீட்டிங் கெப்பாசிட்டி, சீட்டிங்கோட அந்த ஸ்மூத்னஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இதுவே நீங்கள் என்எஸ் 200 எடுத்துக்கிட்டிங்கன்னா பவர் பர்ஃபாமன்ஸுக்கு குறைவே கிடையாது, சிட்டி யூசேஜுக்கும் தாறுமாறாக இருக்கும், லாங் ரைடுக்கும் உங்களால் ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டெலஸ்கோபிக் ஃப்ரண்ட் ஃபோக்ஸும், ரியரில் நைட்ராக்ஸ் மோனோஷாக்ஸ் அப்சர்வரும் கொடுத்துருக்காங்க. பிரேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 300mm சிங்கிள் டிஸ்க் பிரேக்கும், ரியரில் 230mm சிங்கிள் டிஸ்க் பிரேக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. டயர்னு பார்த்தீங்க அப்படின்னா 100x80 செக்ஷன் டயர் ஃப்ரண்ட்லேயும், 130x70 செக்ஷன் டயர் வந்து ரியர்லேயும் கொடுத்துருக்காங்க. 17-inch அலாய்வில் ரேடியல் அண்ட் டியூப்லெஸ் டயர் தான் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் இப்போது இந்தியாவில் என்னென்ன அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ, கிரே, ஒயிட் அண்ட் ரெட் கலர், இந்த 4 கலரில் வந்து இப்போது இந்தியாவில் வந்து அவைலபிளாக என்எஸ் 200 இருக்குங்க. இந்த என்எஸ் 200 பொறுத்த வரைக்கும் தாறுமாறான ஒரு பைக்குங்க. இதுவே நீங்கள் அப்பாச்சி ஆர்டிஆர் 204V எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கலர்ஸ்னு பார்க்கும்போது பிளாக், ஒயிட், ப்ளூ அப்படிங்கிற 3 கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க.
இந்த பைக்ல உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க, எல்இடி டெய்ல் லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க, இண்டிகேட்டர்ஸும் உங்களுக்கு வந்து எல்இடியில் கொடுத்துருக்காங்க. சாரி, இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலோஜனில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேவிகேஷன், ரைடிங் நேவிகேஷன் கிடையாது, ரைடிங் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரெயின் மோட், அர்பன் மோட் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மோட் அப்படிங்கிற மூணு மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்டிஆர் 204V பொறுத்த வரைக்கும் 0 to 100 பார்த்தீங்கன்னா 12.9 seconds வந்து 0 to 100 வந்து உங்களால் வந்து டச் பண்ண முடியும். இந்த பைக்கோட டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 127 km/h 204V வந்து போகும்னு சொல்லியிருக்காங்க. அஃபிஷியலான மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 38 km/l போகுங்க. இதுவே NS200 அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹாலோஜன் ஹெட்லாம்ப் தான் கொடுத்துருக்காங்க, டெய்ல் லைட் மட்டும்தான் எல்இடியில் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் அண்ட் அனலாக் செமி கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. டேக்கோமீட்டர் மட்டும் தான் உங்களுக்கு அனலாகில் இருக்கும், இது எல்லா இன்ஃபர்மேஷனும் டிஜிட்டலில் தான் உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் இந்த பைக் வந்து 0 to 100 எவ்வளோ ஸ்பீடில் எவ்வளோ செகண்ட்ஸில் போகும்னு பார்த்தீங்கன்னா வெறும் 10.28 seconds வந்து இந்த பைக் வந்து போகும். டாப் ஸ்பீட் எப்படின்னு பார்த்தீங்க எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 137 km/h போகும் அப்படின்னு சொல்லி கம்பெனி வந்து கிளைம் பண்ணுறாங்க. பட் இதை வந்து அதுக்கும் மேலேயே வந்து டாப் ஸ்பீடு போகும் 200 NS பொறுத்த வரைக்கும், ஏன்னா அந்த அளவுக்கு பவர் அந்த அளவுக்கு டார்க் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவே நீங்கள் டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஆர் 204V எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பில்லியன் ஃபுட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, ஸ்டெப் அப் ஸ்பிளிட் சீட் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 180 mm கொடுத்துருக்காங்க. ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 12 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி இந்த 204V இருக்குது. சீட்டோட ஹைட்னு பார்த்தீங்க அப்படின்னா 800 mm தான் இருக்குது. ஸோ ஃபேமிலி கூட இந்த பைக்கை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபேமிலிக்கும் கரெக்டான ஒரு பைக் தான் இந்த 204V. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் சாலிடான பில்டு குவாலிட்டி இருக்குது. டிவிஎஸ் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா அந்த பில்டு குவாலிட்டி வந்து நல்லா தான் கொடுப்பாங்க. இதுவே நீங்கள் பஜாஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பில்டு குவாலிட்டி இருக்குமா இருக்காதான்னு உங்களுக்கே தெரியும் நண்பா. இந்த பைக்கோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 168 mm ஃபியூல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 12 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டியும் கொடுத்துருக்காங்க. சீட் ஹைட்டுன்னு பார்க்கும்போது 805 mm கொடுத்துருக்காங்க. வெயிட்னு பார்த்தீங்க அப்படின்னா 156 kg வந்து இந்த NS200 வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பிட் சீட் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டெப் அப் சீட் தான் கொடுத்துருக்காங்க. பில்லியன் கிராப் ரெயில்ஸ் வந்து NS200 கொடுத்துருக்காங்க. மைலேஜ் 35 km/l தான் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பைக்குமே வேல்யூ ஃபார் மணி தாங்க. ஆனால் பவர் பர்ஃபாமன்ஸ் வந்து ஃபுல்லி பேக்குடு அப்படின்னும் போது NS200 இருக்குது. இதுவே நீங்கள் வந்து ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸுக்கு ஒரு நல்ல ஒரு டீசெண்டான இன்ஜின், ஒரு எல்லாமே லேட்டஸ்ட் டெக்னாலஜி வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா டிவிஎஸோட அப்பாச்சி ஆர்டிஆர் 204V எடுத்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்து